ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம், சரிங்களா? ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன் இன் டு த யூரினரி ட்ராக்ட். இட் மே பி த அப்பர் யூரினரி ட்ராக்ட் ஆர் லோவர் யூரினரி ட்ராக்ட், சரிங்களா? ஸோ நம்மளோட யூரினரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய கிட்னிஸ் இல்லைனா யூரேட்டர், யூரினரி பிளாடர் இல்லைனா யூரினை வெளியேற்றக்கூடிய யூரேத்ரா, இந்த மாதிரியான ஆர்கன்களில் ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்னால இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சரிங்களா? ஸோ அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து எந்த மாதிரியான காரணங்களால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் எந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளப்சில்லா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிலோகாக்கஸ், நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோகாக்கஸ், நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோபாக்டர், நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடா அல்பிகன்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வந்து என்னென்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எந்த மாதிரியான ரீசனால் நம்மளோட உடம்பில் வந்து என்ட்ராகி க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒபேசிட்டி. ஒபேசிட்டின்னா உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்சினா வந்து என்னென்னா, ஒரு தாய் கருவுற்றக்கூடிய டைமில் அவங்களுடைய யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையோட அளவு வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் அதாவது யூரினரி பையை வந்து முன்னுக்கு தள்ளுறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி செக்ஸ் பார்ட்னர்ஸ், அதாவது அன்ஹைஜினிக்காக மல்டி செக்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புவர் பர்சனல் ஹைஜீன், அதாவது நம்மளோட பர்சனல் பார்ட்ஸை வந்துட்டு அவங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலை, அதாவது கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கலை அப்படின்னா அதனால் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஷார்ட்டர் லென்த் ஆஃப் யுரேத்ரா, ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸோட யுரேத்ரா லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஃபீமேல்ஸ் தான் வந்து என்னென்னா மேலே விட ப்ரோன் சான்ஸ் டு கெட்டிங் எ இன்ஃபெக்ஷன் பிகாஸ் ஆஃப் த லென்த், ஓகேங்களா? மேல்ஸோட யுரேத்ரா லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெறும் 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறதா, இட்ஸ் கேன் எக்ஸ்போர்ட் டு என்வரான்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உள்ளே என்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், சரிங்களா? ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கருவுறாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள். அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டயபெட்டஸ் பேஷண்ட் அண்ட் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு. டயபெட்டஸ் பேஷண்ட்னா உடலில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க யூரின் வெளியேற்றும் போது அந்த யூரினில் வந்து கீட்டோன்ஸ் வந்து இருக்கிறதுனால, அந்த கீட்டோன்ஸ் அதாவது அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால பாக்டீரியாஸ் வந்து அதை சாப்பிட்டு க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேஷண்ட் வந்து ஈஸியாக வந்துட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ். ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து மைக்ரான்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யூரினரி ரிட்டன்ஷன், அதாவது ஏதாவது ஒரு இது ப்ராப்ளம்னால, ஒருவேளை வந்துட்டு யூரினரி ட்ராக்டில் வந்து டியூமர் கட்டிகள் இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் அதாவது ரீனல் கால்குலே ஃபார்மேஷன் இருக்கலாம், இந்த மாதிரியான இப்போ இது ப்ராப்ளம்னால என்னென்னா யூரினரி ட்ராக்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். ஸோ இதனால் வந்து யூரின் வந்து வெளியேற்ற முடியாது. எப்போவுமே உடம்புல வந்து கழிவுப் பொருட்கள் வந்து தேங்கும் போது அதில் வந்து ஈஸியாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரீனல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீனல் கால்குலேஸ் த ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். லாஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோஜெனிக் டிஸார்டர் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட், ஓகேங்களா? அதாவது நரம்பு குறைபாடுகள் ஏதாவது அந்த யூரினரி சிஸ்டமில் இருந்துச்சு அப்படின்னா யூரினை வந்து கிட்னிஸால் வந்துட்டு ப்ராப்பராக வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து என்னென்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கான முக்கியமான காரணங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹெசிஸ்டன்சி. ஹெசிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து யூரின் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பட் ஆனால் அந்த யூரின் வர இது பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு, ஹெசிஸ்டன்சி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்சி. இன்டர்மிட்டன்சி என்ன அப்படின்னா, யூரின் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் இன்பிட்வீனில் வந்து அவங்களுக்கு வந்து யூரின் வந்து ஸ்டாப் ஆயிரும்,
திரும்பி அடுத்த ஒரு செகண்ட்ஸில் வந்துட்டு என்னென்னா யூரின் வந்து திரும்பியும் கண்டினியூட்டி ஆகும் பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வாய்டிங் ட்ரிப்ளிங். போஸ்ட் வாய்டிங் ட்ரிப்ளிங் அப்படின்னா என்னென்னா யூரின் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூரின் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகாமல் ட்ரிப்ளிங், அதாவது ட்ராப் பை ட்ராப்பாக வந்து திரும்பி எலிமினேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்யூரியா. டிஸ்யூரியானா என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் பாசிங் யூரின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்சி, அதாவது யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்னது தே ஃபீல் அர்ஜ் டு பாஸ் யூரின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது யூரின் பாஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாக்டூரல் எனூரிசிஸ். நாக்டூரல் எனூரிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் நைட் டைமில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பெட் வெட்டிங் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கூட ஒரு சைன்ஸ் சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நாக்டூரல்னா டியூரிங் நைட் டைமில் வந்துட்டு 2 to 3 times வந்து என்னென்னா எழுந்து போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டாமினல் பெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா? ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்ம எந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே வந்து அவங்க வந்து பெயின் எங்கே ஃபீல் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அவங்களோட ஹைஜீன் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து என்னென்னா இது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து யூரின் அனலைசிஸில் யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா யூரின் கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூரின் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? லாஸ்ட்டாக வந்து சிஸ்டோஸ்கோப்பி வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை யூரினரி ட்ராக்டில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு த டியூமர்னாலேயோ இல்லைன்னா கால்குனியாலேயோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சிஸ்டோஸ்கோப்பி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கான முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். நெக்ஸ்ட் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். 3 ways ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனில் வந்து என்ன அப்படின்னா டு ட்ரிங்க் அடிக்யூட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? நம்ம வந்து பிளென்டியான அமௌண்ட் வந்து வாட்டர் குடிக்கிறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டு மெயின்டைன் எ குட் பர்சனல் ஹைஜீன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பர்சனல் ஹைஜீன் வந்து ப்ராப்பராக டெய்லி மெயின்டைன் பண்ணுறது மூலமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இதனால் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராத வந்து தடுக்கலாம். லாஸ்ட் வந்து ஹெல்த்தி அண்ட் அடிக்யூட் டயட். நம்ம வந்து சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல அதிகமாகுது. ஸோ இதனால் மைக்ரோ ஆர்கானிசம் என்ட்ரி ஆனாலும் அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான 3 வகையாக நம்ம வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு யூரினேட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? ஸோ எப்போவுமே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து இது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காஸ் பண்ணியிருக்கிறதுனால த டாக்டர்ஸ் வில் ப்ரிஸ்கிரைப் த ஆன்டி ஃபங்கல் டேப்லெட் ஆர் ஆன்டி பாக்டீரியல் ஆர் ஆன்டிவைரல் டேப்லெட். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்து நமக்கு எந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் ஆகிருக்கோ அதுக்கான டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வெதர் ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கலாம், ஆன்டிவைரலாக இருக்கலாம், ஆன்டிஃபங்கலாக இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். தேங்க்யூ.